தினமும் உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்ல போறேன். இன்னைக்கான திருக்குறள் வந்து, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இயக்கம் எந்த ஒரு பொருள் பற்றி யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்ப கூடாது. யோசிச்சு அது உண்மையை ஆராய்ச்சி அறிய வேண்டும். கடலோட சம்பந்தப்பட்ட ஒரு கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஒரு பண்ணையில ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சா. அந்த கோழி குஞ்சு ஒரு நாள் இறைய தேடி போனுச்சான். அப்ப அது தலையில சில கற்கள் விழுந்துச்சான். அப்போ போது அது யோசிச்சான், ஐயோ வானம் இருந்து விழுக போது நம்ம சீக்கிரமா சிங்கராஜா கிட்ட போய் சொல்லணும், அவர் தான் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிச்சான். ஓடும் போது இடையில ஒரு வாத்து இருந்துச்சான். அந்த வாத்து, எதுக்கு கோழி குஞ்சே இப்படி ஓடுகிறே அப்படின்னு கேட்டுச்சான். அந்த அப்ப அந்த கோழி குஞ்சு சொல்லுச்சா, வானம் இருந்து விழுக போது உன் தலையில கூட சில கற்கள் இருந்துச்சு, நம்ம சிங்கராஜா கிட்ட போய் சீக்கிரமா சொல்லணும், அவர் தான் நம்மளை காப்பாத்துவாருன்னு அந்த கோழி குஞ்சு சொன்னான். அதை நம்பி அந்த வாத்தும் பின்னாடி போனான். அப்பம்போது அவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா ஓடும் போது ஒரு வான்கோழி பார்த்தாங்களாம். ஏன் நண்பர்களே இப்படி ஓடுறீங்கன்னு கேட்டுச்சான். அது அந்த வான் அந்த அந்த பறவைகள் அந்த பறவைகள் சொன்னா, இருந்து விழுவ போது நம்ம சுந்தராஜா கிட்ட போய் சீக்கிரமா சொல்லணும்னு அப்படின்னு சொன்னான். அதை நம்பி அந்த வான்கோழியும் அது பின்னாடி ஓடிச்சா. அப்ப போற வழியில அந்த மூணு பறவைகளும் போற வழியில ஒரு நரி வந்துச்சான். அந்த நரி கேட்டுச்சான், பறவைகளே இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த பறவைகள் சொல்லிச்சோம், வானம் இடிந்து விழுக போது சிங்கராஜா கிட்ட போய் சீக்கிரமா சொல்லணும்னு அது சொல்லிச்சான் அந்த பறவைகள்லாம். அப்ப அந்த நரி சொல்லிச்சான், இங்க இப்போ இதுக்கு போனா ரொம்ப தூரம் ஆகும், அது வேற எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும், நம்ம அங்க போவோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் போகும்போது ஒரு பெரிய குகை இருந்துச்சான். அந்த குகைக்குள்ளதான் சிங்கராஜா இருக்காங்கன்னு அது சொல்லிச்சான். அப்ப அதுக்குள்ள போகும்போது அது சிங்கராஜாவோட குகை இல்லை, அது வந்து அந்த நரியோட குடும்பத்தோட குகைன்னு சொன்னு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு. அப்போது அந்த பறவைகளெல்லாம் அந்த நரி குடும்பம் பிடிச்சி சாப்பிடுச்சு, பிடிச்சி தின்றுச்சான். இதனால உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த கோழி குஞ்சு அறியாமையினால ஒண்ணு சொன்னச்சு, வானம் இருந்து விழுக போதுன்னு சொன்னச்சு. அந்த பறவைய வானம் எப்படி இருந்து விழுகும் யோசிக்காம அந்த கோழி குஞ்சு பின்னாடியே அந்த பறவைகளும் போயிடுச்சு. அந்த பறவைனால அந்த பறவைகள் எல்லாம் நடு குடும்பத்தில் இறையாச்சு. அதனால யாரு எதையும் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடக்கூடாது குட்டீஸ். அதோட உண்மையை யாராய்ந்து பார்க்கணும். வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன கதையும் திருக்குறளும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.